வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் பத்திரிகாசிரியர்களுக்கும் வந்திருக்கும். பெரியவர்கள் இந்த பக்கத்துல இருக்காங்க, அந்த பக்கத்துல இருக்காங்க. எல்லாருக்கும் என் வணக்கம் உரித்தாகுங்க. 4 சீனா 40 சீனான்னு முக்கியம் இல்லை. 4 சீனு நடித்தாலும் மக்கள் மத்தியில் நிற்கணும். மக்கள் வந்து நம்மளை வந்து பேரும் புகழமாக பாராட்டணும். நான் கூட ஒரு படம் நடிச்சேங்க, அவர் விஜய் சாருடைய படம் வேலாயுதம்னு. அதில் என்ன தெரியுங்களா, எனக்கு கேரக்டர் பஜன்லால் சேட்டு. அவர் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவார்னா, ஹீரோ விஜய் சாரு எங்கள் ஊர் பஜன்லால் சேட்டு மாதிரி தெரியுது உங்களை பார்த்தான்னு சொல்லின்னு இருப்பார். பஜன்லால் சேட்டு பஜன்லால் சேட்டுன்னு சீனு முழுக்க சொல்லின்னு இருப்பார். அப்போ நான் என்ன ஒரு சீனுன்னு நான் சொல்லக்கூடாது, எல்லா சீனுலேயும் நான் வந்திருக்கிறேன். அப்படி தான் நான் சொல்ல முடியும் இல்லையா? ஏன்னா ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ அவர். அவர் ஹீரோ வாயில் அந்த வார்த்தை வந்திருக்குது. நீ எப்படி நிர்ணயிக்கிற 4 சீனை நான் நடிச்சிருக்கேன், 40 சீன் நடிக்கலைன்னு? நீ அந்த வார்த்தை சொன்ன என்ன ஆகும்னா, அந்த படத்தில் நடிக்கிற ஒரு மேக்கப் மேனில் இருந்து லைட் பாயில் இருந்து ப்ரொடியூசர்னு சொல்ல வரல, எல்லாருமே நஷ்டத்துக்கு ஆளாவாங்க. அப்படி சொல்லி அவங்கள வீட்டோடு உட்கார வைக்கக்கூடாது. வந்து பாருங்க, படத்தை பாருங்க. படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் நீங்கள் தான் சொல்லணும், அது நடிக்கிற நடிகருங்க சொல்லக்கூடாது. அது பெரிய தப்பு அது. அதனால் என்ன ஆகும்னாக்கா, சினிமா உலகமே அழிஞ்சிடும். அப்புறம் ஏற்கனவே வந்து எல்லாரும் சினிமா படத்தில் வந்து பார்க்கல. ஏன் இது கூட சொல்லுங்களேன், காலையில் எழுந்த உடனே நான் பார்க்குறேன், தேட்டரை காணும். என்னடா இது தேட்டரை காணும், நேற்று பார்த்த தேட்டர் இன்னைக்கு காணும்னு சொன்னால் எப்படி அப்படின்னு பிரித்து பார்க்குறேன். அந்த தேட்டரினுடைய வரலாறுலாம் சொல்லி ஜனங்கள் எதிரில் நின்று கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து திரையுலகம் தள்ளிட்டு போகுது. வாரத்துக்கு 2 படம் வருது, 2 படம் எவ்வளோ நாள் ஓடும், அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ சம்பாதிப்பார். இந்த மாதிரி கஷ்டத்தை உணர்ந்து ஒவ்வொரு நடிகரும், நான் என்ன பொறுத்தவரையிலும் நான் சின்சியராக நடிக்கிறேன். ஏன் நடிக்கிறேன்னா, இந்த கேரக்டரை நல்லா நடிக்கணும், மக்கள் மத்தியில் ரீச் ஆகணும், இதனால் நிறைய ஜனங்கள் பார்க்கணும். அவங்க பார்க்கறதுனால ப்ரொடியூசரு நம்ம வாங்கின காசெல்லாம் ஒரு ஜீரணமாகும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோடு நம்ம நடித்தோம்னா நிச்சயமாக எல்லா ப்ரொடியூசருமே நல்ல மாதிரியாக வாழ்வாங்க, எல்லா படமும் நல்லா போகும். திருட்டு சீடியை மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா சந்தோஷமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.